இன்றைக்கி வண்ணத்தோரல் சேனலில் உங்களுக்கு மட்டன் உப்பு கறி செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டனை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுப்போங்க. நான் இப்போ 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை வந்து குக்கரில் போட்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வேற ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மட்டன் உப்பு கறி வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இந்த மட்டன் ரெடி ஆயிடுச்சு. 3 விசில் ஆறினதுக்கப்புறம் அந்த மட்டன் இருக்கிற தண்ணியோடு அப்படியே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மட்டனில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸில் இது தண்ணி நல்லா வந்து ட்ரை ஆயிரும். இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.